இப்போ வந்து இது வந்து 34 இன்ச் ப்ளவுஸ் உடைய அளவு ஃப்ரண்ட் பார்க்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி துணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதனுடைய அளவு வந்து 34 இன்ச் அளவு. இது ஷேப் வந்து எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இந்த ஹார்ம் ஹோல் வந்து 5.5 இருக்குது. இந்த வித்து வந்து 9.5 இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தனியாக அளவு வச்சுருக்கோம் இல்லையா. ஃப்ரண்ட் பக்கம் வந்து 5.5. உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ நீங்கள் அந்த அளவு இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலில் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா 11.5 இருக்கும். இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த ஷேப் இருக்கும். இங்கேருந்து இது வந்து 3.5 அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 1.5. இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ஷோல்டரையும் ஈவனாடி மடித்து வச்சு டாட் பிடிச்சிங்கன்னா இது கரெக்டாக வரும். இதிலேருந்து இங்கே பார்த்தீங்களா இந்த 3 இந்த கப் ஷேப் வந்து இப்படி வரணும். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வரும்பொழுது நமக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பிடிச்சி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஷேப் வந்து மாறாது, கொஞ்சம் நவுண்டு போகாது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கப்பு இந்த ஐபிஸ் வைப்போம் இல்லையா, அது வந்து நம்ம இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த ஐபிஸ் வைக்கிற ஷேப்பும் ஆம் ஹோலில் உள்ள இந்த ஷேப் வந்து அந்த ப்ளவுஸுனுடைய அளவு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இது வந்து எப்பயுமே வந்து இந்த அளவுன்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்ம வந்து கரெக்டாக எடுக்கிற அளவு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஷேப்பு தான் பிடிக்கணும். இது மட்டும் 3.5 லென்த்து வச்சு சைடில் வந்து 1.5 வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது துணியில் எப்படி வெட்டியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பேப்பரில் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து இது துணியில் இந்த மாதிரிங்க ஃப்ரண்ட் பீஸு. இப்போ வந்து இதில் வந்து ஷோல்டருக்கு நேராக நான் ரெண்டு இதையும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரி பொசிஷன் வந்தோடனே 3 இன்ச் சொன்னே இல்லையா, கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக 3 இன்ச் எடுத்துக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச் எடுத்துகிட்டு அதை இதையும் ஜாயின் பண்ணுங்கள். க்ராஸாக வரும், இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக அது அந்த மார்க்கர் மேலே தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக எடுத்துட்டாலே போதும். இதை நீங்கள் எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஷேப் கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து சைடு பீஸ் ஐ பீஸ் பக்கம் வந்து ஷேப் பிடிக்கணும். அது வந்து இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. இதிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த முக்கோண மாதிரி ஷேப் வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சாச்சா. இப்போ ஹார்ம் ஹோல் சைடு ஈவனாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 இன்ச் விட்டு கொண்டு வந்து க்ராஸாக முடிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்க இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி முக்கோண மாதிரி ஷேப் வந்திருக்கா. இப்போ எப்படி ஷேப் உட்காந்துருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்கும். தேங்க்யூ.